ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். வெரி குட். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ல என்னென்ன அமினோ ஆசிட்ஸ்? லைசின் வெரி குட். லைசின் அண்ட் ஆர்ஜினின். அர்ஜினைன். ஒரு ஹிஸ்டோன் ஆக்டமரை சுத்தி எத்தனை பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும்? 200 பேஸ் பேர்ஸ். 200. வெரி குட். 200 பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏவையும் இதையும் ஒரு ஹிஸ்டோன் ஆக்டமரையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். நல்லா படிச்சிருக்கீங்களே, சூப்பர். இப்ப இதுக்கு மேல பேக்கேஜிங் எந்த டவுட்டும் வராது. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் குரோமாட்டின் இல்லையா? வாட் ஆர் த டூ டைப்ஸ்? யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமாட்டின். வெரி குட். யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின் எப்படி இருக்கும்? வெரி குட். மூணே பாயிண்ட் தான். என்னென்னது? லூஸ்லி பேக்டு, லைட்லி ஸ்டெயின்டு, வெரி குட். ஹெட்டிரோக்ரோமாட்டின்டா? டென்ஸ்லி பேக்டு, லைட்லி பேக்டு, லைட்லி ஸ்டெயின்டு, ட்ரான்ஸ்பரன்ட்லி நேச்சுரல். அவ்வளவுதான், சூப்பர். சரியா, நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் ஜெனெடிக் மெட்டீரியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்த்தோம்? வெரி குட். டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கிரிஃபித். இது அவர் என்ன சொன்னாருடா? அந்த எஸ் ஸ்ட்ரெயின் போட்டப்போ மவுஸ் வந்து டை ஆயிடுச்சு. ஆர் ஸ்ட்ரெயின் போட்டப்போ வந்து மவுஸ் உயிரோட இருந்துச்சு. அப்புறமா ஹீட் கில்ட் எஸ் டைப் போட்டும் போது வந்து மவுஸ் வந்து டை ஆயிடுச்சு. அப்புறம் ஹீட் கில்ட் எஸ் டைப்லயும் வந்து ஆர் ஸ்ட்ரெயின் சேர்த்து போடும் போது மவுஸ் லிவ் ஓடுனது. சம்திங் ஃப்ரம் த எஸ் ஸ்ட்ரெயின் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்போர்ட் இன்டு த ஆர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யாருது? ஹெர்ஷியன் சீஸ், ஆவரி மேக்லியோட் ஆவரி மெக்லியோட் அண்ட் மெக்கார்த்தி அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். சரியா, அதுக்கப்புறமா ஹெர்ஷி சேஸ் டிஎன்ஏ தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சென்ட்ரல் டாக்மா படிக்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கு, கொஞ்சம் நல்லா கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிபிடி தெரியுதாடா? நோ மேம், தெரியலையா? நோ மேம், நோ மேம். இந்த ஒரே நிமிஷம் தான் ஷேர் பண்றேன். ஸோ இது சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்னன்னா, இது வந்து 2019ல இதை நம்மளுக்கு க்வெஸ்சனாக கூட கேட்டிருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா, ஒரு டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ வந்ததுன்னா அதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏவே வந்தால் என்னன்னு சொல்லுவோம்? ரெப்ளிகேஷன். அதே டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வந்தால் சொல்லுவோம். சரியா, இப்ப தெரியுதாமா பிபிடி? இல்ல மேம், கிரீன் கலர்ல லைன் தான் மேம் தெரியுது. லைன் தான் தெரியுது. இல்ல பிளாக்கா இருக்கு மேம், அதை சுத்தி கிரீன் கலர் லைன் இருக்கு மேம். கிரீன் கலர் லைன் மட்டும் தெரியுதா, உள்ள இருக்கிறது எதுவும் தெரியல? தெரியல மேம். ஒரு நிமிஷம் இரு. சோ இந்த சென்ட்ரல் பத்தி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ டு டிஎன்ஏ வந்தா ரெப்ளிகேஷன், டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ வந்தா அதுக்கு என்னமா பேரு? ரெப்ளிகேஷன். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்ததுன்னு வைங்க, ஆர்என்ஏனா எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்தா அதுக்கு என்ன பேரு? டிரான்ஸ். ஒருத்தர் யாரோ டிரான்ஸ்லேஷன்ன்றீங்கடா, டிரான்ஸ்கிரிப்ஷன். திருப்பி சொல்லுங்க.
புரியுதாடா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். ஒரு நிமிஷம்டா, அவ பொண்ணு டவுன்லோட் பண்ணி போடுறா, உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் டாக்மா பத்தி சொல்றத நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. சென்ட்ரல் டாக்மா சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரான்சிஸ் கிரிக். சொன்னது யாரு? பிரான்சிஸ் கிரிக். எழுதிக்கோங்க. இங்க கரண்ட் இல்ல, அதால இன்னைக்கு போன்ல இது பண்றேன். சரியா, சொன்னது யாரு? பிரான்ஸ் கிரிக். பிரான்சிஸ் கிரிக். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, டிஎன்ஏ டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏ டு புரோட்டீன் என்னன்னு சொல்றாங்க? டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன். ஆமா, நீங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களாடா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ மேம். நோ மேம். இப்ப சில வைரஸஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சில வைரஸஸ்க்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்காது, என்னவா இருக்கும்? ஆர்என்ஏ. வெரி குட். இப்ப நம்ம கொரோனா வைரஸுக்கு கூட ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலா கொண்டவங்க அப்படியே ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் போக முடியாது. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுல்ல? டிஎன்ஏ, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு புரோட்டீன், இதுதான் ரூல். சரியா, எப்படி ரூல் சொல்லுங்க? டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ஆர்என்ஏ. ஆ, புரோட்டீன். சரியா, டிஎன்ஏ, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு புரோட்டீன். இப்போ இந்த வைரஸ்க்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஆர்என்ஏ. ஆர்என்ஏ. அப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, கெஸ் பண்ணுங்க. ஆர்என்ஏ டு டிஎன்ஏ. அதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படும், அந்த என்சைமுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இப்ப எச்ஐவி வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த எச்ஐவி வைரஸோட உடம்புல கூட நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்ப வெறும் ஆர்என்ஏ இருந்தா பத்தாது, அது ஆர்என்ஏல இருந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் டிஎன்ஏவா மாத்தும். இப்ப மாத்திர இந்த டிஎன்ஏவை தான் நம்ம சிடிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் புக்ல இருக்காது, ஆனா அங்கங்க நீங்க பயோடெக்னாலஜி எல்லாம் படிக்கும் பொழுது யூசிங் த சிடிஎன்ஏ ஆர் யூசிங் த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்னு அங்கங்க பேர் மட்டும் வரும், அதனால இங்கேயே அதை கத்துக்கோங்க. சரியா, புரியுதாடா? என்சைம் பேர் என்ன மேம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். என்சைம் பேர் என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். சரியா, இது கிளியரா? எஸ் மேம். இப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமா உங்களுக்கு ஆர்என்ஏ ல இருந்து என்ன வரப்போகுது? டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை வந்து நம்ம சிடிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏவை என்னண்டா சொல்லுவோம்? சிடிஎன்ஏ ஆர் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. ஓகேவா, புரியுதுங்களா? மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதாவது ஃப்ரம், நான் சொல்றேன் அப்படியே எழுதிக்கோங்க. இஃப் த ஆர்என்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், RNA is genetic material in some viruses, in some viruses the flow of information, the flow of information is in reverse direction, reverse direction, that is from
தட் இஸ் ஃப்ரம் ரிவர்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஃப்ரம் ஆர்என்ஏ டு டிஎன்ஏ, ஃப்ரம் ஆர்என்ஏ டு டிஎன்ஏ யூசிங் அன் என்சைம், யூசிங் அன் என்சைம் கால்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் called reverse transcriptase, and this process is called reverse transcription. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் புரியுதாடா? இது புக்ல இருக்காதுமா இந்த இன்ஃபர்மேஷன், அதனால தான் இதை நான் உங்களுக்கு நோட்ஸாவே கொடுத்துட்டேன். சரியா, நோட் பண்ணிட்டீங்களா? நோ நோடா, ஆக்சுவலி தி திங் இஸ் ஐ டோல்ட் யூ நோ தெர் இஸ் நோ பவர், ஐ குடன்ட் யூஸ் த கம்ப்யூட்டர் டுடே, ஐ எம் ஜஸ்ட் யூசிங் த செல்போன். And since the PPT is very sensitive, you couldn't use it directly in the cell phone. So I'm just trying to, trying to put it in my Google Drive, and I will open it there from the Google Drive. Just give me a second. Okay. Okay. Yeah. So that's why I'm dictating what is reverse transcription. Suddenly, just now when the, class is going to begin, at that time only the power went off. And I don't want you people to, worry about the classes. Getting it? Yes, ma'am. Note panniteengla? Yes, ma'am. Yes. So, central dogma nu sonnale DNA, RNA, adhil irundhu protein. But sometimes, namalukku edhil irundhu varum solrom nama? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனும் நடக்கும் சொல்றேன், புரியுதா? இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். இப்ப நம்ம ஒரு டிஎன்ஏ ல இருந்து இன்னொரு டிஎன்ஏ வரத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஏற்கனவே போர்ட்ல எழுதி போட்டிருக்கேன், யாரு யாரா கரெக்டா சொல்ல முடியுமா? மெசல்சன் அண்ட் மெசில்சன் அண்ட் ஸ்டால் படிச்சோம், ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அவரோடது என்ன எக்ஸ்பெரிமெண்டடா மெசில்சன் அண்ட் ஸ்டால்து? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா இல்லையா? எஸ் மேம், யூ கேன் ஏபிள் டு ஹியர் யூ. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எழுதிருப்பீங்க பாருங்க, இன்ட்ரோ கொடுத்தல அந்த கிளாஸ்ல எழுதிருக்கீங்களா? எஸ் மேம். என்ன எழுதிருக்கீங்க? மெசல்சன் அண்ட் ஸ்டால் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர். என்னே, வெரி குட். இத ப்ரோபோஸ் பண்ணது யாருன்னு சொன்னேன்? ப்ரோபோஸ் பண்ணது எழுதிருப்பீங்க, வாட்சன் அண்ட் கிரிக். ஆனா எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்ணவங்க மெசல்சன். சரி, இந்த வார்த்தை செமி கன்சர்வேட்டிவ் வார்த்தையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிருக்கீங்க? என்ன புரிஞ்சிருக்கீங்கடா? த
தக்குன்னு சொல்லணும். கேக்குதா? செமினா என்ன? பாதி. கன்சர்வேட்டிவ்னா என்ன? ஸ்டோரிங். கன்சர்வேட்டிவ் இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயத்தை தான் நம்ம கன்சர்வேட்டிவ்னு சொல்றோம். சரியா? புரியுதாடா? கன்சர்வேட்டிவ்னா பாதுகாப்பாய். அது என்ன சொல்வீங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அது இது கன்சர்வேட்டிவ், கன்சர்விங், கன்சர்வ் அப்படி சொன்னீங்கன்னா அது அர்த்தம். இது கன்சர்வேட்டிவ்னா பாதி ட்ரெடிஷ்னல், பாதிய பாதுகாக்கிறது, மேபி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப ஒரு மதர் கிட்ட இருந்து ஒரு டிஎன்ஏ வருதுன்னா ஃபுல் டிஎன்ஏவுமே டாட்டருக்கு போகாது, மதரோட ஒரு பாதி, இன்னொரு புதுசா ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏ சேர்ந்து ஒரு டாட்டர். நான் சொல்றது புரியுதா? இதுல ஓபன் பண்ணுமா? இதுல ஓபன் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா போட்டா இதுல பார்க்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம், எஸ் மேம். ஸோ செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா பாதி வந்து அம்மா, அதாவது ஒரு டிஎன்ஏக்கு டபுள் ஸ்ட்ராண்ட். ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் பொழுது ரெண்டு ஸ்ட்ராண்டுமே ரெப்ளிகேட் ஆகிறது கிடையாது. முதல் பாதி ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேட் ஆகும், அந்த முதல் பாதி அம்மா தான் இருக்கும், இன்னொரு பாதி இப்ப புதுசா ஃபார்ம் ஆன டிஎன்ஏ தான் இருக்கும். புரியுதா? மேம் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? புரியல மேம். இப்போ ஒரு அம்மா டிஎன்ஏக்கு எத்தனை ஸ்ட்ராண்டு? எத்தனை ரெண்டு ஸ்ட்ராண்டு? ரெண்டு ஸ்ட்ராண்டு. டூ டூ டூ. சரியா? இதுல இந்த பக்கம் ஒன்னு இருக்கு, இந்த பக்கம் ஒன்னு இருக்கு. இந்த பக்கம் ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம், இந்த பக்கம் த்ரீ பிரைம் ஃபைவ் பிரைம். ஓகே. இப்போ இந்த த்ரீ பிரைம் ஃபைவ் பிரைம்ன்ற டெம்ப்ளேட்டுக்கு நேரா புதுசா ஒரு டாட்டர் ஃபார்ம் ஆகும். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? மதரோட ஒரு ஸ்ட்ராண்டுக்கு முன்னாடி புதுசா ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆகும். மேம் ஒயிட் தெரியுதா பாருங்க? மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். இப்போ தெரியுது மேம். இப்பதான் ஒயிட் ஸ்டார்ட் பண்றேன். தெரியுதா? தெரியுது. அதாவது ஒரு மதர் ஸ்ட்ராண்டு ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? புரியுதா? இப்ப இங்க பாருங்க, நான் வரையறது தெரியுதா? எஸ் மேம். இங்க பாருங்க, இந்த பென் எடுத்துக்கலாம். மா நீங்க யாரும் கை வச்சு நோண்டாதீங்கடா, எனக்கு ஏற்கனவே இங்க கரண்ட் இல்ல, ஸ்வெட்டு பயங்கரமாவது, அப்படி கஷ்டத்துல பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்ப இங்க பாருங்க, இதுதான் ஒரு டிஎன்ஏ இல்லையா, இதுல ரெண்டு மதர் ஸ்ட்ராண்ட் இருக்கு. இப்போ இந்த மதர் ஸ்ட்ராண்ட நான் இப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். இதுதான் மதர் ஸ்ட்ராண்டோட ஒரு பக்கம் த்ரீ பிரைம் ஃபைவ் பிரைம், இன்னொரு பக்கம் இது ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம். இது வரைக்கும் புரியுதா? புரியுதா? வரைஞ்சிருக்கிற தெரியுதா உங்களுக்கு? ஸ்க்ரப்பிளிங் மட்டும் தான் மேம் எனக்கு தெரியுது, நீங்க வரைஞ்சிருக்க ஒரே ஒரு அது மட்டும் தான் மேம் தெரியுது. டிஎன்ஏ தான்டா வரைஞ்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு பிளாக் லைன் ஒரு ரோஸ் கலர் லைன் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். இது தெரியுதா? தெரியுது மேம். அவ்வளவா தெரியல மேம். எஸ் மேம். அந்த பிளாக்கும் அந்த ரோஸும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகும். பிளாக்கும் ரோஸும் சேர்ந்து இது ஒரு டிஎன்ஏ. புரியுதா? அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பிளாக்கும் ரோஸும் சேர்ந்து ஒரு டிஎன்ஏ. ஸோ மதர் டிஎன்ஏ ரெண்டுமே பிளாக் இருந்தது,
டாட்டர் டிஎன்ஏல ஒரு பிளாக் ஒரு ரோஸ், இந்த பக்கம் டாட்டர்லயும் ஒரு பிளாக் ஒரு ரோஸ். இது புரியுதா? இது புரியுதாடா ஸ்டூடெண்ட்ஸ்? இதனாலதான் நம்ம டிஎன்ஏவை நம்ம செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா பாதிதான் வந்து அம்மா மாதிரி பழைய இதை பிரிசர்வ் பண்ணுது, இன்னொன்னு புதுசுதான் ஃபார்ம் ஆகுது. அதனால டிஎன்ஏவை செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இதுக்கு மெசல்சன் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட பத்தி சொல்றேன், கவனிங்க. இது எப்படி மாறுது? அழிச்சிச்சா? ஓகே. ஆ இப்ப இங்க பாருங்கடா, இங்க நான் எழுதுறேன், தெரியுதா? பிளாக் போயிடலாம். சோ ரெண்டு டைப் ஆஃப் மீடியம், ஒரு மீடியம் வந்து 14N, இன்னொரு மீடியம் வந்து 15N. இந்த 14N வந்து லைட், 14N என்னதுரா? லைட் ஐசோடோப், டென்சிட்டி குறைவான ஐசோடோப். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதாடா? எஸ் மேம். எஸ் மேம் கேக்குது. ஓகேடா, அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. இப்ப ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணுறேன், தெரியுதாமா? நோ மேம். ஒயிட் போர்ட் நோ மேம் வரல. ஆ இப்போ வந்துருச்சா? எஸ் மேம். இதுல இந்த செமி கன்சர்வேட்டிவ் நேச்சரை நம்மளுக்கு சொன்னவங்க மெசல்சன் அண்ட் ஸ்டால். இவங்க வந்து இப்ப என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ரெண்டு வகையான பாக்டீரியா, அதாவது ஒரு பாக்டீரியாவை ரெண்டு மீடியம்ல க்ரோ பண்றாங்க. ஒன்னு வந்து 14N, இன்னொன்னு வந்து 15N. இது வரைக்கும் புரியுதா? தனித்தனியா ரெண்டு மீடியம் எடுத்திருக்கோம், ஒரு மீடியம் 14N,
சரியா? இது வந்து லைட் வெயிட், இதுல பாக்டீரியாவை க்ரோ பண்றாங்க. இன்னொரு மீடியம் அது ஹெவி வெயிட். இது வரைக்கும் புரிஞ்சுதாடா? இப்போ இந்த 14 என்ன? சரியா, இப்போ இந்த 14 என்ன, நம்ம நேத்து சென்ட்ரிஃபிகேஷன் பார்த்தீங்கல்ல, 14 என்ன சென்ட்ரிஃபியூஜ் பண்ணீங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல நிற்கும் ஒரு டெஸ்ட் டியூப்ல, கீழேயா மேலேயா? வெரி குட், பாருங்க இங்க நான் வரைகிறேன். 14 என்ன போட்டோம்னா நமக்கு இங்க நிற்கும் கரெக்ட்மா? ப்ளீஸ்மா, நீங்க எதுவும் கை வச்சு நோண்டாதீங்கடா, எனக்கே இங்க பயங்கர கஷ்டமா இருக்கு. இந்த உங்களால எல்லாமே போயிருச்சு, தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. ஸோ இப்போ 14 என் போட்டோம்னா நமக்கு அது மேலேயே தங்கிடும். புரியுதா பசங்களா? இன்னொரு ஒரு இதுல நம்ம 15 என் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வெயிட் ஜாஸ்தி, அப்ப கீழே வந்துடும் கரெக்டா? கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 14 வந்து பழசு, 15 வந்து புதுசுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம்ல 14 வளர்ந்துகிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்றோம், இந்த 15 தூக்கி அந்த மீடியம்ல போடுறோம். அப்படி போட்ட பிறகு ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நடுவுல இந்த மாதிரி 1 14 ஆகும், 1 15 யாரோ எல்லோ கலர் வச்சு அது பண்றீங்க. 1 14 1 15 இப்படி சென்டர்ல வந்து நிற்கும். நான் சொல்றது புரியுதா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்னு பழைய மதர் ஸ்ட்ராண்டு, இன்னொன்னு புதுசா வந்த டாட்டர் ஸ்ட்ராண்டு. இதுதான் அந்த செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ. இது கிளியரா இருக்கா? மேம் லாஸ்ட் தான் சொன்னீங்கல்ல மேம், அத ஒன் செகண்ட் சொல்ல முடியுமா மேம்? சொல்றேன்டா. எக்ஸ்பெரிமெண்ட்ல முதல்ல 14 என் லைட்ல வளர்த்தீங்கன்னா பாக்டீரியா டாப்ல இருக்குது, ஏன்னா வெயிட் கம்மி. 15 என் வெயிட் ஜாஸ்தி, அதை வளர்க்கும் போது பாட்டம்ல இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 15 என்ல வளர்ந்தவங்களை தூக்கி 14 போடுறோம். அப்படி போடும் பொழுது ஒரு ஜென்ரேஷன் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 14 இங்க நிற்கும், வெறும் 15 தொக்கில நிற்கும். பட் சில பேர் ஹைபிரிடா இருப்பாங்க, ஒரு 14 ஒரு 15 ஹைபிரிடா இருப்பாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னா சென்டர்ல இருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் நம்மளுக்கு தெரிய வருது. இது புரியுதாடா? எஸ் மேம். எஸ் மேம். என்னன்றது எதை டினோட் பண்ணுது? என்னன்றது எதை டினோட் பண்ணுது மேம்? 14 என் லைட் ஐசோடோப், 15 என் ஹெவி ஐசோடோப். இப்ப 15 எடுத்து 14 ஒரு செகண்ட்ரா. ஃப்ரண்ட் கேமரா போட்டு காமிச்சிக்கலாம். இதுல நெட்ல இருந்து இதுல ஓபன் பண்ணு. இது கிளியரா இருக்காடா ஸ்டூடண்ட்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன், கவனிக்கிறீங்களா? எஸ் மேம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிபிடி வந்தோனே ஃபுல்லா போய் பிபிடிலாம், அதுக்குள்ள நான் ஒயிட் போர்டுல உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடத்துறேன். சரியா? திருப்ப முடியாதா?
மா இப்போ பிபிடி தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கடா. பிபிடி தெரியுதாடா ஸ்டூடண்ட்ஸ்? நோ மேம். நோ மேம். உங்களோட அந்த இது தெரியுது மேம். பிளாக் என்னது? பிளாக் கலர் ஸ்கிரீன் மேம். பிளாக் கலர் ஸ்கிரீன் தான் தெரியுதா? எஸ் பிபிடி தெரியலையா? நோ மேம். பாருங்க ஷேர். ஷேர் பண்ணிட்டியா? தெரியுதா எனக்கு? உங்களுக்கு தெரியலையா? நோ மேம். நோ மேம். என்னோட வீடியோ கேமரா தெரியல மேம். ஓகே, இப்போ கிளியரா இருக்காமா ஸ்டூடண்ட்ஸ்? ஓ மேம், ஒயிட் போர்டு வந்துருச்சா பாருங்க. வரல மேம். வந்துருச்சா? வந்துருச்சு. என்னோட வீடியோவை பின் பண்ணுங்க நான் சொல்லும் பொழுது, அப்போ உங்களுக்கு பிபிடி தெரியும். ஒயிட் போர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றது, ஒயிட் போர்டும் ஷேர் பண்றேன், பிபிடியும் ஷேர் பண்றேன், சரியா? எஸ் மேம். ஓகே, இங்க பாருங்க. யாரோ எல்லோ எல்லாம் டச் பண்றீங்கடா, டச் பண்ணாதீங்க, எடுங்க அதை. எல்லோ ரிமூவ் பண்ணுங்க. பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாரோ எல்லோ. சரி, வேற ஸ்கிரீன் போடுமா ப்ளீஸ். நீங்க எதுவும் நோண்டாதீங்க. பயங்கர என்ன சொல்றது, அது மாதிரி வெக்கையா இருக்கேன், முடியாம பண்ணிட்டு இருக்கேன் நான். நெக்ஸ்ட் வீக் வேற நான் ஊருக்கு கிளம்புறேன், பாட்னா போறேன். ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. மாலிகுலர் பேசிஸ் தான் எடுக்கிறேன். நீங்க ஏதாவது இந்த மாதிரி கை வச்சு கிறுக்கி கிறுக்கி நோண்டிங்கன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், சரியா? ப்ளீஸ் நோண்டாதீங்க, கவனிங்க. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு நடத்த போறேன், ஓகேவா? கேக்குதா? இப்போ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இதோ இதுதான் நம்மளோட டிஎன்ஏ. டிஎன்ஏவோட இதுதான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நமக்கு ஒரு என்சைம் உண்டு, ஓகேவா?
இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மேம் நல்லா டார்க் பிளாக் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அதுதான் வந்து ரெப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? எஸ் மேம். ஓகே மேம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு என்சைம் இருக்கும், எழுதிக்கோங்க. அந்த என்சைம் பேரு ஹெலிகேஸ். அந்த என்சைம் என்னடா பேரு? ஒன் செகண்ட் சொல்லுங்க மேம். ஹெலிகேஸ். HELICASE. பாருங்க, நீங்க பாக்ஸ் அது இதுன்னு வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க மேம், நல்லா திட்டிடுவேன். உங்க பேரோட வருது, யார் நோண்டுறீங்கன்னு இந்த பாருமா, டெலிட்டே பண்ணிட்டாங்க இந்த பசங்க. இம்சையா இருக்கு எனக்கு. மேம் அந்த என்சைம் பேர் என்ன மேம்? ஹெலிகேஸ் டா. ஸ்பெல்லிங் மேம். நீங்க ரொம்ப நோண்டுறீங்கம்மா, உங்களோட என்னால முடியலம்மா. நோண்டாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்க. பாருங்க யாரோ இதை வரைகிறேன், போட்ட டிஎன்ஏவையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சும்மாவே இருக்க மாட்டீங்கம்மா. படிக்கிற பசங்க உங்களால அஃபெக்ட் ஆகுறாங்க பாரு. இந்த நோண்டுற பசங்க, படிக்காத பசங்க, சும்மா இது பண்றீங்க, டைம் பாஸ் பண்றீங்க. படிக்கிற பசங்களுக்கும் உங்களால அஃபெக்ட் ஆகுது. இன்னொரு வாட்டி கை வச்சிங்கன்னா நான் மொத்தமா இது பண்ணிட்டு கிளம்பிடுவேன். நரேஷ். நரேஷ் நீயா? கவனிக்கிறீங்களாடா? எஸ் மேம். எஸ் மேம். ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணனும்னா நம்ம டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சுத்தி 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 இருக்குது, வைண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வைண்ட ரிமூவ் பண்றதுக்கு அன்வைண்டிங்க்கு யூஸ் ஆகிற இந்த என்சைம் பேரு தான் ஹெலிகேஸ். நீங்க ஃபுல்லா எழுதுங்க, HELICASE. அன்வைண்டிங்க்கு யூஸ் ஆகிற என்சைம்க்கு என்ன பேரு? ஹெலிகேஸ். 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 ஓகே, இது புரியுதாடா? இப்ப நீங்க அன்வைண்ட் பண்ணி சுத்தி சுத்தி இப்படி இப்படின்னு இருந்த டிஎன்ஏவை நல்லா தனியா பிரிச்சு வச்சிட்டீங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்ப நம்மளுக்கு டிஎன்ஏ ஸ்டார்ட் ஆக போகுது, ரெப்ளிகேட் ஆக ஸ்டார்ட் ஆகணும்னா, இப்போ ஒரு ட்ரெயின் போறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா முதல்ல இருக்கிறது இன்ஜின், அப்படிதானே? எஸ் மேம். அந்த இன்ஜின் மாதிரியான விஷயம் தான் இப்ப நான் இங்க பிங்க் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கு பேரு ஆர்என்ஏ பிரைமர். இதுக்கு பேர் என்னடா? இந்த பிரைமரை ஆட் பண்ற என்சைமுக்கு பேரு பிரைமேஸ். எழுதிக்கோங்க, முதல் என்சைம் எலிகேஸ் சொன்னேன், இப்ப சொல்ற என்சைம் பேரு பிரைமேஸ். இது இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு, புரியுதா? ரெண்டு என்சைம் சொல்லிருக்கேன், புரியுதா? எஸ் மேம். மேம் ஒரே வாட்டி சொல்லுங்க மேம். ஆர்என்ஏ பிரைமர் இனிஷியேட்ஸ் த ரெப்ளிகேஷன். ஆர்என்ஏ பிரைமர் இனிஷியேட்ஸ் த ரெப்ளிகேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் கால்ட் ஆர்என்ஏ பிரைமேஸ். பிரைமேஸ், PRIMASE. என்சைம்ஸ் எல்லாம் தனியா எழுதி வைங்க. நம்பர் ஒன் எலிகேஸ், எதுக்கு யூஸ் ஆகுது? அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். நம்பர் டூ பிரைமேஸ், எதுக்கு யூஸ் ஆகுது? டு இனிஷியேட் வித் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ பிரைமர், பிரைமரை சேர்க்கறதுக்கு பிரைமேஸ். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? அப்புறமா இங்க பாருங்க, இப்போ இந்த உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஏ இருந்தா என்ன வரணும் அதுக்கு ஆப்போசிட்ல? ஏ இருந்தா டி, இருந்தா சி, இப்படின்னு குடுகுடு 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 இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட ஒரு என்சைம் ஆட் பண்ணும். அந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட ஆட் பண்ற என்சைம்க்கு பேரு டிஎன்ஏ பாலிமரேஸ். எழுதுங்க, தேர்ட் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். அதுவும் வெறும் டிஎன்ஏ பாலிமரேஸ்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது யார டிபெண்ட் பண்ணி வருது? பக்கத்துலயும் டிஎன்ஏவை. சோ டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம்.
எழுதுங்க. தேர்ட் என்சைம் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் எழுதிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். இதோட வேலை என்னன்னா ஆடிங் காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ். ஆடிங் என்னத்தை ஆட் பண்ணுது? காம்ப்ளிமெண்டரி நைட்ரோஜினஸ் பேசஸ் ஆட் பண்ணுது. இப்ப ஆட் பண்ணி உங்களுக்கு அப்படியே லைனா ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப கண்டினியூஸா ஃபார்ம் ஆன இந்த ஸ்ட்ராண்டுக்கு என்ன பேருன்னா லீடிங் ஸ்ட்ராண்ட். இந்த ஸ்ட்ராண்டுக்கு என்னடா பேரு? லீடிங் ஸ்ட்ராண்ட். நோட் பண்ணிக்கோங்க. த கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம்ட் இஸ் கால்ட் லீடிங் ஸ்ட்ராண்ட். லீடிங் ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த நடுவுல மேம் எலிகேஸ் என்சைம் போட்டிருக்கல, அந்த இடம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபோர்க் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த ஃபோர்க் மாதிரி இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்டா? இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க இந்த ஸ்ட்ராண்ட் இப்படி கீழ இருந்து மேல போச்சு. ஃபார்ம் ஆகும் போது என்ன டைரக்ஷன் கேட்டா 3'5', அதுவும் 3'5' தான், ஆனா மேல இருந்து கீழே வரும். மேல இருந்து கீழே 3'5' விட்டு விட்டு ஃபார்ம் ஆனதால இந்த ஃபிராக்மெண்ட்டுக்கு பேரு ஒகாசக்கி ஃபிராக்மெண்ட். பாருமா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க மாரிதா, யார் நோண்டதுன்னு மேம். சொல்லுடா மேம். ஐ அம் தாரிகா மேம். மேம் ஒயிட் போர்டு வந்து நான் கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்றேன் மேம். ஒயிட் போர்டில் வந்து ஒயிட் போர்டு வந்து வர வர அன்னேபிள் டு லோட் திஸ் ஒயிட் போர்டு வருது மேம் எனக்கு. அப்படியா? மத்தவங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்காடா? அப்டேட் பண்ணுமான்? ஓகே மேம். நரேஷ் நீ தான் நரேஷ் நோண்டிக்கிட்டே இருக்க, சும்மாவே இருக்க மாட்ட கை வச்சு. பாரு டிஎன்ஏ இந்த பக்கம் ஸ்டாண்டே தூக்கிட்ட. நான் அப்புறம் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ப்பா. மேம் நான் போல மேம். அப்புறம் எப்படி போகுது? இங்க பார்த்தா நரேஷ் தான் வருது பேர்ல. நோண்டாதீங்கடா. பாரு இந்த டிஎன்ஏ தான் இது பண்ணிட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரண்ட் இல்ல, சுத்தி கொசு, அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் பசங்க படிப்பு ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். யாரும் கேட்க வேணாவோ அவங்க குரூப் விட்டு கிளம்புங்க. சும்மா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ இல்லையா நரேஷ்? நான் இல்ல மேம். யார் அப்ப இந்த வேலை பண்றது? ஆனா இங்க பேர்ல உன் பேர் தான் காட்டுது. மேம் நான் போன்லயே கை வைக்கல மேம். அடுத்து யாராவது பண்ணட்டும் இருக்கு பாருங்க. இப்ப நான் பண்ணதெல்லாம் இப்படி அழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வாட்டி போய் போய் வந்து பண்ண முடியுமா? மேம் இல்லனா உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க மேம். அப்படி பண்ண சொல்லலாமா? அப்பனா நீங்க யூஸ் பண்ற அது மட்டும்தான் மேம், மித்த யார் யூஸ் பண்ண முடியாது மேம். இத அது மாதிரி பண்ணி கொடுத்துரு ரிதா, யாரும் நோண்டாத படிக்கு. சரிமா. இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது லீடிங் ஸ்ட்ராண்டு கண்டினியூவஸ் ஸ்ட்ராண்டு. மேல இருந்து கீழே வந்த ஸ்ட்ராண்டு விட்டு விட்டு வந்ததால அந்த மொத்த ஸ்ட்ராண்டுக்கும் பேரு லேகிங் ஸ்ட்ராண்ட். LAGGING லேகிங் ஸ்ட்ராண்டு. அந்த ஒவ்வொரு துண்டுக்கும் என்ன பேருன்னா ஒகாசக்கி. OKAZAKI ஒகாசக்கி ஃபிராக்மெண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? மொத்த ஸ்ட்ராண்டுக்கும் பேர் என்னது? டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டுக்கு பேரு லாகிங் ஸ்ட்ராண்ட். ஃபிராக்மெண்ட்க்கு பேருடா ஒகாசக்கி. ஒகாசக்கி.
இப்ப வீடியோ பின் பண்ணிக்கோங்கடா. வீடியோ பின் பண்ணிட்டீங்களாப்பா? மேம் தெரியுது மேம், எனக்கு ராசா தெரியுது மேம். ஆ கரெக்டா தெரியுது மேம். கரெக்டா தெரியுதா? பாருங்க என்னென்ன டெக்னிக்லாம் பண்றவங்களுக்காக நானு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரியா? யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்டா வாசிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் கிளியரா தெரியல மேம், வேர்ட்ஸ் கிளியரா தெரியல மேம். உங்க நெட்வொர்க் ரொம்ப லோவா இருக்குன்னு காட்டுது மேம். என்னடா? எஸ் மேம். சரி நானே இன்னும் கொஞ்சம் கிட்ட வைமா மேபி பசங்களுக்கு. இப்ப பாரு. இல்ல மேம் தெரியுது மேம், பட் ஆனா வேர்ட்ஸ் கிளியரா இல்ல, உங்க நெட்வொர்க் ரொம்ப லோவா இருக்குன்னு காட்டுது மேம். என்னடா என்ன பண்ணுது? போல்ட் போல்ட் லெட்டர்ஸ்லாம் நல்லா தெரியுது மேம், பட் கீழே இருக்க பிளாக் அண்ட் ரெட் வேர்ட்ஸ்க்கு தெரியல மேம். ஓகே இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சா கிளியரிட்டி வரும் மேடம். இப்போ பாரு. ரெப்ளிகேஷன் இஸ் தி காப்பிங் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் பேரண்டல் டிஎன்ஏ, இது தெரியுதா? தெரியலையா? பிரைட்னஸ் கூட்டவா? இப்ப பிரைட்னஸ் கூட்டின பிறகு பாருங்க மேம், உங்களது தான் ஒரு மாதிரி பிக்சலேட்டடா தெரியுது. நீங்க லைட் யூஸ் பண்றீங்கனா கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க மேம். பாரு தள்ளி வச்சு. இப்பமா? நோ மேம். வீடியோ கரெக்டா இல்ல மேம், ஷேக்கிங்கா இருக்கு. இந்த மெத்தட் அப்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையாப்பா? நோ மேம். தெரியல, இன்னொரு வாட்டி பாருங்க. இப்ப நல்லா கிட்ட வச்சிருக்கேன், தெரியுது மேம். அவ்வளவுதான் மேம், சூப்பர் மேம். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, முடியாதுன்றதே நம்ம அகராதியில இல்ல. சோ ரெப்ளிகேஷன்ன்றது என்னது? காப்பிங் ஆஃப், சொல்லுங்க. காப்பிங் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் பேரண்டல் டிஎன்ஏ. பேரண்டல் டிஎன்ஏ வாட்சன் அண்ட் கிரிக் தான் இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடலை சொன்னாங்க சரிங்களா? இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இப்போதான் நான் சொன்னேன், மெசல்சன் அண்ட் ஸ்டால் தான் இத ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். இப்போ எல்லாருக்கும் நல்லா கிளியரா இருக்குல்லமா? இப்ப இந்த மெசல்சன் அண்ட் ஸ்டால் நான் நடத்தினேன்ல, இத நம்ம படிச்சிடலாமா? யாரா ஒருத்தர் வாசிங்க. They prepare two culture media of E. coli. One preparation contains 15 NH for Cl salt, 15 N heavy isotope of N. So 15N was incorporated into both strands of bacterial DNA and the DNA become heavier. Other preparation contains 14N salts. So 14N was incorporated in both strands of DNA and became lighter. These two types of DNA can be separated by centrifugation in a CsCl density gradient. So இது நான் சொன்னேன், 15N heavy isotope, இது வந்து லைட்னு சொன்னேன் இல்லடா? ஸோ 15 பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஜாஸ்தி, அதனால கீழே தங்கிரும். 14 வந்து டென்சிட்டி கம்மி, அதனால மேலே வரும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா? இது நம்ம என்சிஆர்டியில இருக்கிற பிக்சர் தான். ஸோ இங்கே பாருங்க, 15N ரெட் கலரு, அது கீழே இருக்குது. ஹைப்ரிட், ஹைப்ரிட்னா ஒரு 15 ஒரு 14 சேர்ந்தது, மிடில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? எஸ் மேம்.
எஸ் மேம். சோ இதுதான் நான் அப்ப உங்களுக்கு நடத்துனது, சரியா? இப்ப இதையும் படிச்சிடலாம் நம்ம, யாரா இதையும் வாசிங்க மேம். They took E. coli cells from a nitrogen medium and they transferred to nitrogen medium, 14 medium. After one generation, that is after 20 minutes, they isolated and centrifuged the DNA density was intermediate hybrid between 15N DNA and 14N DNA. This shows that the newly formed DNA, one strand is old 15 type and one strand is new 14 type. This confirms semi-conservative replication. ஸோ இதுதான் செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது ஒரு மதர் ஸ்ட்ராண்டு இன்னொன்று டாட்டர் ஸ்ட்ராண்டு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்குது. இது இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்காடா? இந்த இதுல இருந்து கூட க்வெஸ்சன் வந்திருக்குமா, டெய்லர் அண்ட் கொலீக்ஸ் இதே மெசல்சன் அண்ட் ஸ்டால் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னொரு ஆள் பண்றாரு. இவர் பேர் வந்து டெய்லர். இவர் பேர் என்னது? டெய்லர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லர் அண்ட் கொலீக் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுல பண்ணாங்கன்னா விசியா ஃபாபா. இது நீட்ல கேட்ட க்வெஸ்சனு. தே கண்டக்டட் த சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் விசியா ஃபாபா அப்படின்னா ஃபாபா பீன்ஸ். இவங்க வந்து நைட்ரஜனை யூஸ் பண்ணல. எதை யூஸ் பண்ணாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா டிஎன்ஏ இஸ் செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர்னு ப்ரூவ் பண்ணாங்க. சரியா நோட் பண்ணிக்கோங்க. டெய்லர் அண்ட் கொலீக் என்ன பிளான்ட் யூஸ் பண்ணாங்கன்னா விசியா ஃபாபா, ஃபாபா பீன்ஸ். எந்த கெமிக்கல், ரேடியோ ஆக்டிவ் நைட்ரஜன் யூஸ் பண்ணல, ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் யூஸ் பண்ணாங்க. இட் ப்ரூவ் தட் த டிஎன்ஏ இன் குரோமோசோம்ஸ் also replicate semi conservatively nu prove pannanga. Okay va? Clear? Yes ma'am. Clear ah irukada? Yes ma'am. Students? Yes ma'am. இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதுல ஒரு ஒரு பாயிண்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம கேக்குறோம் நம்ம பாடியோட யூனிட் யாரு, விச் இஸ் த யூனிட் ஆஃப் அவர் பாடி, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அவர் பாடி. அட பாவீங்களா, என்னது டிஎன்ஏ? நியூரான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். மேம் செல். செல் செல். அதே மாதிரி கிட்னிக்கு யூனிட் யாரு? நெஃப்ரான். 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 மசிலுக்கு யூனிட் யாரு? சாக்ரோம். மயோசைட். சாக்ரோமியர். சாக்ரோமியர். யூனிட் அப்படினா என்ன அர்த்தம்னாடா, இத மாதிரி ரிபீட்டட் வந்தா, இப்போ சார்கோமியர் மாதிரி ரிபீட்டட் வந்தா மசில் ஃபைபர், மசில் ஃபைபரை எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மசிலே மசில் பண்டில் கிடைக்கும். மசில் பண்டில் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா மசிலே வந்துடும். அந்த மாதிரிதான் இப்போ ஒரு வீடுக்கு செங்கல் தான் பேசிக் யூனிட்டு. செங்கல் எல்லாம் சேர்த்தீங்கன்னா வால் வரும். வால் எல்லாம் சேர்த்தா ரூம். ரூம் எல்லாம் சேர்த்தா ஹவுஸ் இல்லையா? சொல்லுங்க. Yes, ma'am. அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்க, ஓகேவா? அதே மாதிரிதான் ஒரு ரெப்ளிகேஷனுக்கான, ஓகே, ஒரு ரெப்ளிகேஷனுக்கான யூனிட் என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மைன்யூட் டீடைல் கண்டிப்பா படிக்கணும். த யூனிட் ஆஃப் ரெப்ளிகேஷன், யூனிட் ஆஃப் ரெப்ளிகேஷன் வித் ஒன் ஆரிஜின். இதை நம்ம என்னன்னு சொல்றோம் சொல்லுங்கடா. கேக்குதா இல்லையா வாய்ஸ்? எஸ் மேம் கேக்குது. எஸ் மேம் கேக்குது.
ரெப்ளிகேஷன்ன்றது ஒரு இதோட தலையில இருந்து கால் வரைக்கும் நடக்க போற விஷயம். ஒரு செல்லோட ஒரு டிஎன்ஏவோட டாப் டு பாட்டம், பட் டாப் டு பாட்டம் அட்ட ஸ்ட்ரெச் நடக்காது. ஒவ்வொரு ஓரை பாயிண்ட் மேம் இருங்க, நான் ஒயிட் போர்டு ஷேர் பண்றேன். வீடியோ தெரியல மேம். அதாமா அதாமா, ஒயிட் போர்டுக்காக வீடியோவை கட் பண்ணாமா, உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் இதை கட் பண்ணேன். வா, தயவு செஞ்சு நான் ஒயிட் போர்டில் கை வைக்கும் போது நீங்கள் யாரும் எதுவும் நோண்டாதீங்க ப்ளீஸ், ஓகேவா? ஸோ ஒரு டிஎன்ஏங்கிறது ரொம்ப பெருசு, ஓஆர்ஐ சைட்டு அந்த டிஎன்ஏக்கு நிறைய இருக்கும். பாருங்க வந்துருச்சா? எஸ் மேம். ஒயிட் போர்டு வந்துருச்சா கேட்டேன்டா. எஸ் மேம். இங்க பாருங்கடா, ஆ 5 ஆர் மோர் யூசர்ஸ் ஆன் த போர்டுன்னு வருதுடா. தயவு செஞ்சு யாரும் கை வைக்காதீங்க ப்ளீஸ். இப்போ இங்க பாருங்க, இப்போ இதுதான் ஒரு டிஎன்ஏ, தலையிலிருந்து கால் வரைக்கும் இவ்வளோ பெரிய டிஎன்ஏ இருக்கு. யுவராஜ், யுவராஜா, யுவஸ்ரீயோ யாரோ ஒரு நோன்றீங்க, இந்த மாதிரி இருக்குன்னா இது ஒவ்வொரு யூனிட், இதோ இந்த இடத்துல கொஞ்சம் ரெப்ளிகேட் ஆகும், இங்கே கொஞ்சம் ரெப்ளிகேட்டு, இப்படின்னு ரெப்ளிகேட் ஆகிற இந்த குட்டி குட்டி பீஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெப்ளிகான். புரியுதா? இப்போ இங்கே ஒரு ஓஆர்ஐ இருந்தால் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரெப்ளிகேட், இந்த பிளேஸ்லேருந்து இந்த வரைக்கும் ஒரு ரெப்ளிகேட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பக்கத்து பக்கத்தில் வரணும்னு கூட இல்லை, ரெப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பெருசாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி வந்த பிறகு தான் டோட்டலாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நான் சொல்றது புரியுதா? முதல்ல இந்த பார்ட் ரெப்ளிகேட் ஆகும். பாருங்க, முதல்ல இந்த பார்ட் ரெப்ளிகேட் ஆகும், அப்புறம் இன்னொரு ஓஆர்ஐல இது, அப்புறம் இது, அப்புறம் இதுன்னு அப்படியே ஃபுல்லா கண்டினியூஸா நம்மளுக்கு ரெப்ளிகேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் மேலே வரைக்கும். புரியுதா? யாருமா அது? ஸ்ரீராம், டி ஸ்ரீராம். நீ என்ன எக்ஸ்பிளைனே பண்ண விட மாட்டீங்க பிள்ளைங்களா? நான் சொல்றது புரிஞ்சுதாடா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? மோஷிபா நோண்டாதமா. ஸோ இப்போ ரெப்ளிகான் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் ரெப்ளிகேஷன், ரெப்ளிகேஷன் நடக்க போற அந்த குட்டி குட்டி யூனிட், குட்டி குட்டி யூனிட் சேர்ந்து தான் மொத்த ரெப்ளிகேஷனும் நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? ஓகேவாடா? ஆ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப சுருக்கம் சுருக்கமா சுருக்கம் சுருக்கமா இருந்ததுன்னு சொன்னோம், சொன்னோமா? இப்படி இப்படி வைண்ட் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அந்த வைண்டிங்க நம்மளுக்கு எடுத்த என்சைம்க்கு என்ன பேரு? ஹெலிகேஸ். ஹெலிகேஸ். என்ன பேரு? ஹெலிகேஸ். ஹெலிகேஸ். ஹெலிகேஸ் தான் நம்மளுக்கு வைண்டிங்க ரிமூவ் பண்ணி கொடுத்தது. சரியா? இந்த பாருங்க, வைண்டிங்க ரிமூவ் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பிரிச்சு பெருசா கிடைச்சிருச்சு. என்னமா வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குது மேம்? கேக்குதா வாய்ஸ்? ஏதோ எரர் இருக்க மாதிரி இருக்கு.
இப்ப இப்ப கரண்ட் வந்துருச்சுடா, இப்ப கிளியரா இருக்கா பாருங்க. எஸ் மேம், எஸ் மேம், இனிமே நீங்க நோண்டவும் மாட்டீங்க. ஓகே, இப்ப ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, ஸ்கிரீன் தெரியுதா கிளியரா? நோ மேம், நோ மேம், இன்னும் வரல. ஓகே, இப்ப வரோம். லோடிங் மேம். வந்துச்சு மேம். வந்துச்சு மேம். ஓகேடா, இனிமே ப்ராப்ளம் இல்ல சரியா? சோ இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மெசல்ஸ் அண்ட் இன்ஸ்டால்ஸ் அது பக்கா இல்லடா. மெசல்ஸ் அண்ட் இன்ஸ்டால் ஏதா போட்டோ எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. மேம் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுது மேம், ப்ரீவியஸ் பேஜ் காமிச்சீங்க. ப்ரீவியஸா இந்த அப்ளிகேஷன்ல இருந்தா? நோட் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல டாக்மா நான் நடத்தினல அதை கூட நோட் பண்ணிக்கோங்கடா. இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். டாக்மா ப்ரப்போஸ்ட் பை பிரான்சிஸ் கிரிக். இங்க இருந்து நோட் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்கன்னா முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அடுத்தது போகலாம். ஸோ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து ப்ரோட்டீன். அடுத்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். சம்டைம்ஸ் சில வைரஸில் ஆர்என்ஏ டு டிஎன்ஏ வரும். இந்த டிஎன்ஏக்கு பேர் சிடிஎன்ஏ ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். நோட்டட். அடுத்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இதுதான். ஒரு பேரண்ட், ஒரு நியூ ஸ்ட்ராண்ட், செமி கன்சர்வேட்டிவ் மாடல். இது புரிஞ்சதா? புரிஞ்சதா? அடுத்து போலாமாடா? இதோ இங்க நீங்க பாருங்க, இதுலயே பர்பிள் வந்து மதர் ஸ்ட்ராண்ட், புதுசா ஃபார்ம் ஆனது ரெட் கலர், மதர் ஒரு ரெட் சேர்ந்து ஒரு டாட்டர். அதே மாதிரி இந்த மதர் ஒரு ரெட் சேர்ந்து இன்னொரு டாட்டர். ஸோ தட்ஸ் வை வி ஆர் காலிங் த டிஎன்ஏ ஆஸ் செமி கன்சர்வேட்டிவ். இதுவும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைடு. டன். சொல்ல மாட்டீங்கடா? இது அடுத்த ஸ்லைடு நோட் பண்ணிக்கோங்க. சோ ரெண்டு ஜெனரேஷனுக்கு அப்புறம் பார்த்தா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹைபிரிட்டும் லைட் டிஎன்ஏவும் இருந்துதான். நோட்டட். டன். எஸ் மேம். நெக்ஸ்ட் டெய்லர் பத்தி சொன்ன விசியா ஃபாபா, ஃபாபா பீன் ரேடியாக்டிவ் தைமிடின் வச்சு இவர் பண்ணார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம், முதல்ல இவங்க கொடுத்தது இப்படி இருந்தது. நியூலி ஃபார்ம்டு டாட்டர் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டாட்டரே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இதுதான் நான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் அ பாயிண்ட் கால் ஓஆர்ஐ.
யூனிட் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கு என்னன்னு பேரு? ரெப்ளிகான். சோ ரெப்ளிகேஷன் அப்ப ரெண்டு ஸ்ட்ராண்ட் அன்வைண்ட் பண்ற என்சைம்க்கு பேர் என்னதுன்னு சொன்னேன். அந்த இடத்துல பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஃபோர்க் மாதிரி இருக்கு, அதால இந்த இடத்துக்கு பேரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகேவா, புரியுதாமா? எஸ் மேம். எஸ் எஸ் மேம். இப்ப பாருங்க, நமக்கு ரெண்டு ஸ்ட்ராண்ட், ஒரு மதர் ஸ்ட்ராண்ட் ஃபைவ் பிரைம், இன்னொரு மதர் ஸ்ட்ராண்டு ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம். இந்த த்ரீ பிரைம் ஃபைவ் பிரைமை நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் பேரண்டல் ஸ்ட்ராண்டுன்னுவோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைமும் டெம்ப்ளேட் தான். ரெப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே என்ன ஸ்ட்ராண்டு? இப்போ இந்த டைரக்ஷன்ல டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமோட உதவியில கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு ஃபார்ம் ஆச்சு, இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். 2017 நீட்ல இப்படி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, விச் ஸ்ட்ராண்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட், சாரி விச் ஸ்ட்ராண்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் and which strand will move away from the replication fork? நீங்க சொல்லுங்க கரெக்ட் ஆன்சர். லீடிங் ஸ்ட்ராண்ட் வந்து லீடிங் லேகிங். லீடிங் வந்து டுவர்ட்ஸ், லேகிங் வந்து அவே. அவே, வெரி குட். சோ நம்ம படிச்சதால நம்ம டக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, இப்ப படிக்கலன்னு வச்சுக்கோ. அவன் ஆப்ஷன்ல என்ன போட்டிருந்தான், லேகிங் லீடிங் லீடிங் அப்புறம் போத் லீடிங் போத் லேகிங் அந்த மாதிரிலாம் போட்டு குழப்பி வச்சிருந்தான். சரியா, இப்போ இது பக்காவாடா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க மேம். சொல்லிடும் மேம். ஆல்ரெடி ஒரு நீட் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு சொன்னீங்க, ஏதோ டெய்லர் அப்படின்னு, அது ஒரு வாட்டி சொல்லுங்க. அதான்டா, எந்த பிளான்ட்டை வச்சு டெய்லர் அண்ட் கொலீக்ஸ் பண்ணாங்க செமி கன்சர்வேட்டிவ் நேச்சரை ப்ரூவ் பண்ணுறக்கு? விசியா ஃபாபா, ஃபாபா பீன்ஸ் வச்சு பண்ணாங்கன்னு வந்திருந்தது. சரியா? எஸ் மேம். இப்போ நாம சொன்னோம், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஆர்என்ஏ ப்ரைமரு. ப்ரைமர் ஆட் பண்ண என்சைம்க்கு என்னன்னு பேரு? அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஆட் பண்ண என்சைம்க்கு டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆட் பண்ணி இந்த பக்கம் ஃபார்ம் ஆனது லீடிங் ஸ்ட்ராண்ட், விட்டு விட்டு ஃபார்ம் ஆனது லாகிங் ஸ்ட்ராண்ட். இந்த குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்டுக்கு பேரு ஒகாசக்கி ஃபிராக்மெண்ட். இது கிளியரா இருக்காடா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, யாருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல? நோ மேம். நோ மேம். ஓகே, இது அப்படியே படிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. நான் படிக்கிறேன். படிமா. The machinery and enzymes. Firstly, a small RNA primer is synthesized in presence of an enzyme primase. In presence of an enzyme, DNA-dependent DNA polymerase, many nucleotides join with one another to primer strand and form a polynucleotide chain, new strand. அப்புறம் during replication. During replication, one strand is formed as a continuous stretch in 5 prime, 3 prime direction, continuous synthesis. This strand is called leading strand. The another strand is formed in small stretches, Okazaki fragments, in 5 prime, 3 prime direction, discontinuous synthesis. அவ்வளவுதான்டா, இது புரிஞ்சுதா? இப்போ இது டிஸ்கண்டினியூஸா இப்படி விட்டு விட்டு இருக்குல்ல, இப்படியே விட்டுடலாமா இல்ல இதை ஒட்டி விடலாமா சொல்லுங்க? அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுற என்சைம் பேரு தான் டிஎன்ஏ லைகேஸ். இந்த ஸ்ட்ராண்டை யார் வந்து ஒட்டி விட போறாங்க? லைகேஸ். இந்த என்சைம் பேரையும் எழுதி வச்சுக்கோங்க, டிஎன்ஏ லைகேஸ்.
எழுதி வச்சிடுறீங்களா? இது கிளியரா இருக்காமா எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் ரெப்ளிகேஷன்? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப காட்டு இந்த ஸ்லைடு கண்டிப்பா கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்ல வந்திருக்கு. ஒரு ஈக்குவலை தன்னோட இப்போ இப்படிதான் இருக்குன்னு வைங்களேன், இந்த கிரே கலர் தான் வந்து மதர், டாட்டர் வந்து ஓஆர்ஐ சைட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க ஸ்டார்ட் ஆகி குடுகுடு குடுகுடு குடுகுடுன்னு இதே மாதிரியே ஃபுல்லு டாட்டரு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு டாட்டர் ஒரு மதர், ஒரு டாட்டர் ஒரு மதர்னு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஈகோலையில் எவ்வளோ மினிட்ஸ் எடுக்கும்னா 18 மினிட்ஸு. டோட்டல் பேஸ் பேர்ஸு பர் செகண்டுக்கு எவ்வளோ பண்ணுதுன்னா 2000 பேஸ் பேர். இது ஒரு கொஷின். ஈகோலை ரெப்ளிகேஷனை எவ்வளோ நேரத்தில் முடிக்குது? 18 மினிட்ஸ். பர் செகண்டுக்கு எவ்வளோ பேஸ் பேர்? 2000 பேஸ் பேர். இன் யூகேரியோட்ஸ் த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, நீங்கள் போன வருஷம் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் லெசன் படிச்சிருப்பீங்க, அதுல வந்து எந்த ஃபேஸ்ல ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னு படிச்சிருப்போம். மெட்டாஃபேஸ். மாட்டீங்களா? ஆ அனாஃபேஸ். அனாஃபேஸ். நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. என்னடா இப்படி குழப்பி வச்சிருக்கீங்க மைண்ட? நான் தானே நடத்தினேன் உங்களுக்கு செல்லு. வரலையா அப்ப நீங்க கிளாஸ்க்கு? வரலையா நீங்க? போர்டு தெரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒயிட் போர்டு வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னா, ரெண்டு ஃபேஸ் தான். ஒன்னு பேரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா, இப்படி போட்டு G1 ஃபேஸ், G2 ஃபேஸ், G0 ஃபேஸ். எது சொல்லணுமோ அதை விட்டுறீங்க. எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ், இது மூணும் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். இந்த இடத்துல என்ன ஃபேஸ்னா எம் ஃபேஸ். இந்த எம் ஃபேஸ் குள்ள தான் நீங்க சொல்ற ப்ரோ ஃபேஸ், மெட்டா ஃபேஸ், அனா ஃபேஸ், ஸ்டீலோ ஃபேஸ்லாம் வரும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்கேயே முடிஞ்சிரும்னா இதுல இருக்கிற இந்த எஸ் ஃபேஸ்லயே முடிஞ்சிரும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்கேயே முடிஞ்சிரும்? எஸ் ஃபேஸ்லயே முடிஞ்சிரும். எஸ் ஃபேஸ்லயே முடிஞ்சிரும். சரியா? இப்ப புரிஞ்சதா நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு பிள்ளைங்களா? எஸ் மேம். திருப்பி பிபிடிக்கு போறேன். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்ட். யாரா படிங்க செகண்ட் பாயிண்ட். In eukaryotic, the replication of DNA take place at S phase of the cell cycle. Failure in? Failure in cell division after DNA replication result in polyploidy. அப்படினா DNA replication முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் செல்லு டிவைட் ஆகலைன்னா ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ், நிறைய குரோமோசோம், இப்படிலாம் இருந்தா இதை தான் பாலிப்ளாய்டின்னு சொல்லுவோம். நம்ம பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேயே படித்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ 23 குரோமோசோம் இருக்கு, ஒரே ஒன்று மட்டும் அதில் டபுள் ஆச்சு, ஒன்று மட்டும் டெலீட் ஆச்சுன்னா அதெல்லாம் ஆன்யூப்ளாய்டு. மொத்த 23மே டபுள், அப்படியானா அது என்ன ப்ளாய்டி? பாலிப்ளாய்டு. ஓகேவா? இப்ப ஓவரால ரெப்ளிகேஷன் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்திடுறேன் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. ஒயிட் போர்டு தெரியுதா பாருங்கடா? எஸ் மேம். ஆ சோ ஃபர்ஸ்ட் நீங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நடத்துறேன். இந்த இடத்துல என்சைம்ஸ் போட்டுக்கோங்க.
என்சைம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வர வர நம்ம இப்படியே இங்கே நடத்திட்டே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஎன்ஏ இருக்குது. இதில் ஒவ்வொரு யூனிட்டையும் ரெப்ளிகான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு யூனிட்டை மேம் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த யூனிட்டை இங்கே ஃபஸ்ட்டு அன்வைண்டிங் பண்ண அந்த என்சைமுக்கு பேர் ஹெலிகேஸ். ஒயிட் போர்டு தானே பார்க்குறீங்க இல்லைங்களா? அந்த என்சைமுக்கு பேரு ஹெலிகேஸ். ஓகேவா? ஹெலிகேஸ் எதுக்கு யூஸ் ஆச்சுமா? அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ. அன்வைண்டிங், அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். அடுத்து நம்மளுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிரைமர் தேவை. அந்த பிரைமருக்கு பேரு ஆர். இன்னொரு என்சைம் கொடுத்துக்கோங்கடா, ஸ்டேட் போர்டு புக்ல இது இருக்கும், ஆனா இவங்களுக்கு இருக்காது, சிபிஎஸ்சிக்கு இருக்காது. இந்த என்சைம் பேரு டோப்போ ஐசோமரேஸ். டோப்போ ஐசோமரேஸ் இது எதுக்குன்னா, டு ரிலீஸ் த டென்ஷன். இப்ப நம்ம முடியே இருக்கு, நம்ம பின்னி வச்சிருக்கோம், நல்லா டைட்டா பின்னல போட்டு கழட்டி விடுங்களேன். அந்த வேவி வேவி டென்ஷன் இருக்கும்ல நம்ம ஹேர்ல, எஸ் மேம், அது ரிமூவ் பண்ணணும். இப்ப டிஎன்ஏ அவ்வளவு நேரம் வைல்டா இருந்தது, அதை ரிலீஸ் பண்ணி விட்டா ஒரு மாதிரி வேவி வேவியா இருக்கும். அந்த ரிலீஸ டென்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுற என்சைம் என்னடா பேரு? டோப்போ ஐசோமரேஸ். அடுத்து மூணாவது என்சைம் ஆர்என்ஏ பிரைமரை ஆட் பண்ண போது இந்த என்சைம்க்கு பேரு பிரைமேஸ். சரியா? சொல்ல பாருங்க, ஆர்என்ஏ பிரைமரை ஆட் பண்ணிடுச்சு. இப்ப அடுத்து இந்த பிரைமர்ல இருந்து இது வந்து என்ன டைரக்ஷன்னா 3 பிரைம் ஃபைவ் பிரைம். இந்த பக்கம் டெம்ப்ளேட்டு 5 பிரைம் 3 பிரைம். எப்பவுமே நியூலி ஃபார்ம்டு டைரக்ஷன் என்னன்னு கேட்டால் 5 பிரைம் 3 பிரைம் தான். இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகுறது என்ன டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுதுடா? ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம். நியூலி ஃபார்ம்டு ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம் தான். டெம்ப்ளேட்டு தான் என்ன ஸ்ட்ராண்டு? த்ரீ பிரைம் ஃபைவ் பிரைம். இது டெம்ப்ளேட்டு. இப்போ இந்த நியூலி ஃபார்ம்டில் இதுதான் நம்மளோட பிரைமரு. இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ இருக்குன்னு வைங்க, பாலிமரேஸ் என்சைம் இதுக்கு நேராக என்னத்தை வச்சிரும்? அதே மாதிரி இப்படி குடு 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 குடுன்னு இங்கே ஒவ்வொன்றா இருக்கும் இல்லையா, ஜி இருக்கு, சி இருக்கு, திருப்பி ஏ இருக்குன்னா அது அதுக்கு நேராக, ஏ இருந்தா டி, டி இருந்தா டி, இருந்தா இப்படின்னு ஆட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராண்டு கடகடன் ஃபார்ம் ஆன கன்டினியூஸ் ஸ்ட்ராண்டுக்கு என்னன்னு பேரு? லீடிங் ஸ்ட்ராண்ட். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட ஆட் பண்ணி கொடுத்த என்சைமுக்கு பேரு ஆடிங் த காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா? ஆடிங் த காம்ப்ளிமெண்டரி நைட்ரோஜினஸ் பேசஸ் ஆர் நியூக்ளியோடைட்ஸ். அதுதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் பண்ணிச்சு. இப்ப திருப்பியும் இன்னொரு நியூலி ஃபார்ம்டு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆக போகுது இந்த பக்கத்துல இருந்து. இதுவும் என்ன டைரக்ஷன்டா நியூலி ஃபார்ம்டு? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். ஏன்னா நீங்களே பாக்குறீங்க மேல இருந்து தான் கீழே. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஃபைவ் பிரைம், அப்படியே இறங்க இறங்க த்ரீ பிரைம். ஸோ இப்படி ஃபார்ம் ஆன குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேரு ஃப்ராக்மெண்ட், ஸ்ட்ராண்டுக்கு பேரு லாகிங் ஸ்ட்ராண்ட்.
மொத்த ஸ்ட்ராண்டும் லேகிங் ஸ்ட்ராண்டு, ஃப்ராக்மெண்ட்னு பேர். ஒக்காசக்கி ஃப்ராக்மெண்ட். இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்டை ஒட்டுறதுக்கு யூஸ் ஆக போகிற என்சைம் பேர் டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் வந்து இவங்களெல்லாம் அப்படியே ஒட்டி ஒட்டி, இதுலேயும் அப்படி தான் காம்ப்ளிமெண்ட், இங்கே ஜி இருந்தால் சி, டி இருந்தால் ஏ இருந்தால் டின்னு ஃபிட் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்ட்ராண்டும் ஃபைவ் ப்ரைம் மேலே இருந்து ஃபைவு, கீழே த்ரீ ப்ரைம். எப்பவுமே நியூலி ஃபார்ம்டு ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூலி ஃபார்ம்டு எது நியூவாக ஃபார்ம் ஆனாலும் டைரக்ஷன் எப்பவுமே என்னவா தான் இருக்கும், ஃபைவ் ப்ரைம் டு. எனக்கு ப்ரைம் வர மாட்டேங்கணும், எப்படி போடுறதுன்னு தெரியல. சரியா, ஃபைவ் ப்ரைம் டு த்ரீ ப்ரைம். டெம்ப்ளேட் எப்பவுமே என்ன ஸ்டாண்டில் தான் இருக்கும், இதுல கூட பாருங்க டெம்ப்ளேட் மேல த்ரீ ப்ரைம், இந்த பிளாக்ல கூட த்ரீ ப்ரைம் டு ஃபைவ் ப்ரைம். இந்த மாதிரிலாம் கூட உங்களை நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு. நோட் பண்ணிக்கோங்க, கிட 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 கிட. ஈஸியா இருக்கா இப்ப சம்மரைஸ் பண்ணது உங்களுக்கு? எஸ் மேம். இல்லைங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. சென்ட்ரல் டாக்மாவும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் இப்ப பக்காவா இருக்கா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? நோ மேம். Search for genetic material, அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கிளியரா இருக்கா? Yes ma'am. Yes ma'am. Okay. இப்ப நம்ம properties of genetic material பாத்துறலாமா? Yes ma'am. Okay. இது வந்துருச்சாமா PPT? Yes ma'am. Yes. Properties of genetic material. So ஒரு genetic material க்கு இந்த following properties கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு, எபிலிட்டி டு ஜெனரேட் இட்ஸ் ரெப்ளிகா. அப்படின்னா தன்னை போலவே ஒருத்தரை ரெப்ளிகேட் பண்ற திறமை இருக்கும், கரெக்டா? எஸ் மேம். அண்ட் கெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஓகே, ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸ்டெபிலிட்டி இருக்கேன் பேர் வழின்னு கான்ஸ்டண்டா இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்ததுன்னு வைங்க, இன்னைய வரைக்குமே பாக்டீரியால இருந்து பாக்டீரியாவோட டிஎன்ஏ மட்டும்தான் வந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மியூட்டேஷன்ஸ் வரவே ஒரு பாக்டீரியால இருந்து நமக்கு என்ன வந்தது, ஒரு யூகேரியோட்டு, யூகேரியோட்ல இருந்து ஒரு ஃபங்கை, ஃபங்கையில இருந்து பிளான்ட்டு, அப்புறமா அனிமலு, இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக மியூட்டேட் ஆக ஆக வந்தது. ஸோ ஸ்டேபிளாகவும் இருக்கணும். ஸ்டேபிள்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கணும், அப்பதான் அந்த இது ஃபாலோ ஆக முடியும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மியூட்டேஷன் நடந்து அதுல இருந்து இவல்யூஷன்ல வேற ஏதாவது உருவாகலாம். இது புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். அப்புறம் மெண்டேலியன் கேரக்டர்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்புறம் அது என்ன பண்ணணும்டா? மெண்டேலியன் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது நோட் பண்ணிட்டீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் நாலே பாயிண்ட் தான். நோட்டட் மேம். மெண்டிலியன் கேரக்டர்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்ல முடியுமா மேம்? அதான் டி டாமினன்ட், அந்த மூணு லா படிச்சோம் என்ன மேம், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். அந்த மாதிரி ரெண்டு கேரக்டர் வரும்பொழுது எது டாமினண்ட்டோ அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்புறம் கேமீட் ஃபார்ம் ஆகும் பொழுது அலீல்ஸ் செக்ரிகேட் ஆகும். படிச்சோம்ல? எஸ் மேம். அதுதான். சரி மேம். Done, ma'am. Okay, da.
இப்ப நம்ம டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவையும் கம்பேர் பண்ண போறோம். எது ரெண்ட கம்பேர் பண்ண போறீங்க? டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவையும். இப்ப ரீசன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி, லெஸ் ரியாக்டிவிட்டி வந்து டிஎன்ஏ, சரியா? டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ், அப்படின்னா சட்டு சட்டுன்னு மாறாது. இப்போ உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? டிஎன்ஏ. டிஎன்ஏ. கொரோனா வைரஸ்க்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? ஆர்என்ஏ. இப்போ நம்ம பாருங்க, ஹியூமன்லாம் வந்து எவ்வளோ மில்லியன் இயர்ஸ் ஆச்சு, இனிமே நம்ம அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மியூட்டேட் ஆகி அந்த வைரஸ் டெல்டா வைரஸ் இப்படி இப்படி மாறிக்கிட்டே இருந்தது இல்லையா? பிகாஸ் இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். அது தெரிஞ்சுக்கோங்க நீங்க. டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டு, ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காது. அடுத்து டிஎன்ஏல ஏன் அது லெஸ் ரியாக்டிவ்னா, பிகாஸ் இட் ஹாஸ் என்ன நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குதான், அது கூட சொல்ல மாட்டீங்க பிள்ளைங்களா, டைமைன் இருக்குது. பட் ஆர்என்ஏல யார் இருக்கிறா அந்த இடத்துல? யுரேசில். அது மட்டும் இல்லாம டிஎன்ஏல நான் அன்னைக்கே நடத்தும் போது சொன்னேன்ல, ஆர்என்ஏல செகண்ட் பொசிஷன்ல ஓ இருக்கும், ஓஹெச். டிஎன்ஏல செகண்ட் பொசிஷன்ல வெறும் எச் தான். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்க்கலாமா? மேம் ஒன் செகண்ட். தேங்க் யூ மேம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ல ஆர்என்ஏ அன்ஸ்டேபிள், அதனால தான் ஆர்என்ஏ வைரஸஸ் லைக் பாக்டீரியோஃபாஜ், கியூபி பாக்டீரியோஃபாஜ், டொபக்கோ மொசாக் வைரஸ், நீங்கள் வேணால் இதில் கொரோனா வைரஸ், எய்ட்ஸ் வைரஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, அதெல்லாம் மியூட்டேட் ஆகுது. ஓகேவா? ஆ, ஸோ நம்ம டிஎன்ஏ வந்து பயங்கரமான ஸ்டேபிள். இதை எதுல இருந்து நீங்க உணரலாம்னா, நம்ம பண்ண அந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ஹீட் கில்லே பண்ணிட்டாரு. பண்ணிட்டா கூட ஒரு உடம்பு கடச்ச உடனே அந்த டிஎன்ஏ என்ன பண்ணிடுச்சு, தன்னோட வேலையை காட்டுச்சு இல்லையா? சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம்ம டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள், சரியா? எஸ் மேம். அந்த பாயிண்ட் தான் இங்க எழுதியிருக்கு. இதுவும் ஒரு வாட்டி யாரா வாசிச்சிருங்க. யாரா ரீட் பண்ணிடுங்கடா. DNA stands for complementary. On heating, they separate. In appropriate conditions, they come together. In Griffith's experiment, some properties of DNA of the heat killed bacteria did not destroy. It indicates the stability of DNA. அதாவது இங்க பாருங்க, இப்ப டிஎன்ஏ இருக்கு, ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராண்ட் பிரிஞ்சிரும், வேலை செய்யாது. ஆனா திருப்பி கூல் பண்ணீங்கன்னா டிஎன்ஏ சேர்ந்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள். இந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்தா அதுக்கு என்னன்னு பேரு? டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வந்தா டிரான்ஸ்லேஷன். இப்ப ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு, அதாவது ஒரு விஷயத்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு டிஎன்ஏ ஸ்டேபிள்னு நினைக்கிறீங்களா, ஆர்என்ஏ ஸ்டேபிள்னு நினைக்கிறீங்களா? டிஎன்ஏ. டிஎன்ஏ.
டிஎன்ஏ தான் ஸ்டேபிள், சரியா? ஆர்என்ஏ கேன் டைரக்ட், ஆனா நம்ம ஆர்என்ஏவை பத்தியும் ஒரு இடத்துல பெருமையா சொல்லலாம். டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும்னாலே உங்களுக்கு யார் தேவைப்பட்டாங்க? டைமர் தேவைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்என்ஏல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். பட் ஒரு டிஎன்ஏவால டைரக்டா புரோட்டீன் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. டிஎன்ஏல இருந்து என்னதான் வரணும்? So the DNA is dependent on RNA for protein synthesis. Puridha? Yes. So RNA பத்தி புகழ்ச்சியா சொல்லணும்னா இந்த ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது. RNA வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் வந்தது DNA கிடையாது, முதல் முதல்லது. பட் அது ஸ்டேபிளா இல்லாததால இந்த தேதிக்கு அது ஒரு மெசேஞ்சரா வேலை பார்த்துட்டு இருக்குது, சரியா? சில பேருக்கு ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு, நிறைய பேருக்கு கேட்டலிஸ்டா இருக்கு. அண்ட் இந்த ஆர்என்ஏ நம்மளோட மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்பிளைசிங்னா இப்ப உங்களுக்கு என்னன்னு புரியாதுரா, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடத்திட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும், சரியா? ஸோ டிஎன்ஏவே எதுல இருந்து தான் இவால்வ் ஆச்சான்? அவ்வளவுதான்டா. இன்னும் அடுத்த கிளாஸ் தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன கிளாஸ்டா? ஈவினிங் ஃபிசிக்ஸ் மேம். மார்னிங் லீவ்ல இருக்கீங்களா இப்ப எல்லாரும்? நோ மேம், ஆன்லைன் கிளாஸ் வரமோ? எஸ் மேம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து சொன்னேன் இல்ல, பாட்னா போறேன், நான் பாக்குறேன். மேம் ஒரு டவுட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? எஸ் எஸ் தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.